வரும் செப்டம்பர் 15 தேதி அண்ணா பிறந்த நாளில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என திமுக அரசு அறிவித்துள்ள நிலையில் நாளை காணொலி மூலம் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார். ராமேஸ்வரத்தில் திடீரென 200 மீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். நாட்டு படகுகள் தரை தட்டி நின்றன. ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. ஆளுநர் என்பவர் 6 மாதத்திற்கு ஒரு முறை பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கலாம். ஆனால் ஆளுநர் தினம் தினம் எண்ணெய் போல சந்தித்து பேட்டி கொடுத்தால் அந்த பதவிக்கு மாண்பு இல்லாமல் போய்விடும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 46 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான ரயில்களில் இருக்கைகள் காலியாக உள்ளதால் கட்டணத்தை குறைத்து பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்திய ரயில்வே ஆய்வு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்ட நிலையில் சரத்பவார் அஜித்பவார் தனித்தனி கூட்டம் நடத்தினர். அப்போது அஜித்பவார் நடத்திய கூட்டத்தில் அதிகமான எம்எல்ஏக்கள் காணப்பட்டனர். கட்சி சின்னம் உரிமை கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளதாக அஜித்பவார் தெரிவித்திருந்த நிலையில் டெல்லியில் இன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என சரத்பவார் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்பர்க் அருகே எரிவாயு கசிவு ஏற்பட்டதில் 3 குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழந்தனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்தியா 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட இருக்கிறது. இதற்கான அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. ஜெய்ஷ்வால், திலக் வர்மா உள்ளிட்ட இளைஞர்களுக்கு அணையில் இடம் கிடைத்துள்ளது. அஜித் அகர்கர் தேர்வுக்குழு தலைவராக பதவியேற்ற பின் அறிவிக்கப்படும் முதல் இந்திய அணி இதுவாகும்.